வெல்கம் டு விபிஎஸ் தமிழ் டெக் யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அந்த ஜிமெயில் ஐடியை எப்படி செக்யூராக வச்சுக்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம கிரியேட் பண்ண ஐடி இது. இப்போ அது செட்டிங்ஸ், கூகுள் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போகும். அதில் கூகுள் அக்கௌண்ட் போகும். போயிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இது வந்து ஹோம் ஆப்ஷன். இப்போ இதில் இருக்கிற ஒன் பை ஆப்ஷனை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஜெண்டர், அப்புறம் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும். உங்களோட இமெயில் ஐடி இருக்கும். இங்கே நீங்கள் ரெக்கவரிக்கு நீங்கள் ஃபோன் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே அது விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகும், டேட்டா அண்டு பர்சனலைசேஷன். இந்த ஆப்ஷன் எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப் அண்டு ஆப் ஆக்டிவிட்டிங்கிறது எதுக்காக இருக்குன்னா, இப்போ நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஏதாச்சும் சர்ச் பண்ணீங்க, தமிழ் நியூஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழ் நியூஸ் என்னென்னங்கிறது டிஸ்பிளே ஆகும். இப்போ அந்த நீங்கள் சர்ச் பண்ண ஆக்டிவிட்டி என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ அது எப்படியே கூகுளில் சேவ் ஆகிட்டே வரும். இதை ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா சேவ் ஆகும், இதை பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சேவ் ஆகாது. அதுமாரி லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி பாஸில் இருக்குது, அதனால் நீங்கள் உங்களோட லொக்கேஷன் எதுவுமே இதில் சேவ் ஆகாது. அதுமாரி வாய்ஸ் அண்ட் ஆடியோ ஆக்டிவிட்டியும் பாஸ் ஆகிருக்கு, அதனால் இந்த இன்ஃபர்மேஷனும் சேவ் ஆகாது. டிவைஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஐடியை ஏதாச்சும் ஒரு மொபைலில் இல்லாட்டி லேப்டாப்பில் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். அது எந்த டிவைஸில் லாகின் பண்ணியிருக்கு, அது எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத கூட உங்களுக்கு காட்டும். இது வந்து யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணுறது, இதில் யூடியூப்பில் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்கன்னுங்கிற ஹிஸ்ட்ரியும் சேவ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன். இப்போ வந்து செக்யூரிட்டிக்குள்ளே போவோம். செக்யூரிட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து செக்யூர் அக்கௌண்ட். இப்போ வந்து செக்யூர் அக்கௌண்ட் எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். செக்யூர் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து இப்போ ரீசண்டாக ஒரே ஒரு இது வந்து சைன்இன் ஆகிருக்கு, ஒரே ஒரு டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ சைன்இன் ரெக்கவரி ஆர் வே டு வெரிஃபை இட்ஸ் யூ. இப்போ என்ன பண்ணணுன்னா, இதில் வந்து நம்ம இந்த ரெக்கவரிக்காக நம்ம ஃபோன் நம்பர் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு மெயில் ஐடி கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது கான்ஃபிகர் பண்ணுவோம். இது கொடுக்கறது நல்லது. சம்டைம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை மறந்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ரெக்கவரி இதை வச்சு நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். உங்கள் அக்கௌண்ட்டை திருப்பி நீங்கள் ரெட்ரீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் உங்களோட ஃபோன் நம்பரை ஓகே கொடுத்துடணும். இப்போ கூகுளோட இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து எனக்கு இப்போ ஜென்ரேட் ஆகும். 6 டிஜிட் கோடு வந்துருச்சு என் மொபைலுக்கு. செவன் கொடுத்துட்டேன். இப்போ இது செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ ரெக்கவரிக்கு இப்போ இமெயிலும் ஆட் பண்ணுறதுன்னா இமெயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது இதை வந்து இந்த ஆப்ஷன் எதுக்காகனா உங்களுக்கு ரெக்கவரிக்காக ஆக்டிவேட் பண்ணுறது. இது ரெண்டுமே உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணியாச்சு, எனக்கு மெயில் வந்துருச்சு. அடுத்த ஆப்ஷன் என்னங்கிறத பார்ப்போம்.
அடுத்து திருப்பி கூகுள் அக்கௌண்ட் போகிறோம். இப்போ இது பார்த்தாச்சு, செக்யூரிட்டிக்குள்ளே போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று இப்போ டிக் ஆகிடுச்சு, உங்களுக்கு எல்லாமே ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது வந்து இப்போ இது வந்து பாஸ்வேர்டு வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த டைமில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதோட இன்ஃபர்மேஷன் தான் காட்டுது. இப்போ நீங்கள் நியூ பாஸ்வேர்டு கொடுக்குறதுனா கூட இங்கே நியூ பாஸ்வேர்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டிக்குள்ள போயிட்டு இப்போ இந்த ஆப்ஷன் யூஸ் இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் லாகின் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களோட மொபைலில் ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அது ஓகே கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் லாகின் பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த வேல நீங்கள் வந்து லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. செட்டப் பண்ணுறோம், செட்டப் பண்ணுற பாஸ்வேர்டு கொடுக்குறோம். செட்டப் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஆண்ட்ராய்ட் மொபைல் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணணும், சரிங்களா? இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து மொபைலில் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து அதை மொபைலில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி கிளிக் ஹியர் டு ட்ரை அகெயின் கொடுப்போம். இப்போ எந்த மொபைல் நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோமோ அது வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன் டென் ஆன் லாக் கண்டினியூ. நீங்கள் ஏதாச்சும் பேட்டர்ன் லாக் போட்டிருந்தீங்கன்னா அந்த இது வரும். நான் என் மொபைலில் எந்த ஒரு பேட்டர்ன் லாக்கும் போடல. ஸோ அதனால் வந்து இந்தமாரி ஒரு மெசேஜ் வருது. இப்போ நான் மொபைலில் போயிட்டு நான் பேட்டர்ன் லாக் போட்டுட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். பேட்டர்ன் லாக் போட்டேன். பேட்டர்ன் லாக் போட்ட பிறகு இது ஆக்டிவேட் ஆகிட்டு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம். இப்போ ஃபோனோட ஆத்தன்டிக்கேஷன் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகே, எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு, காட்டுறேன் பாருங்க. இப்போ லாகின் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ எனக்கு மெசேஜ் வருது, நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணி போகும், ஓகேங்களா? இப்போ இதுவும் டேன் ஆன் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆப்ஷன் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போவோம். இப்போ செக்யூரிட்டியில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இது வந்து சைன் இன் யூஸ் ஃபோன் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். இது கிளிக் பண்ணி கெட் ஸ்டார்ட், ஓகே. ஓகே, நம்ம எந்த மொபைல் நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோனோ அந்த மொபைலோட இன்ஃபர்மேஷன் காட்டுது. எஸ், இப்போ எனக்கு அது மெசேஜ் வந்திருக்கு பாருங்கள் மொபைலில், கன்ஃபார்ம் ஸ்க்ரீன் லாக். இப்போ அங்கே எனேபிள் ஆகிடும். இப்போ நான் எஸ் கொடுத்தா தான் அங்கே ஓப்பன் ஆகும். எஸ், இப்போ சைன் இன் ஆயிடுச்சு. Right now.
எஸ், இப்போ ஃபோன் காலில் ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷனாக ஃபோன் கால் கொடுக்குறோம், அதில் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் தான் நான் தரப்போகிறேன். எனக்கு இப்போ கோடு வந்துருச்சு. டேனான் கொடுத்துட்டோம். இப்போ இந்த இது முடிஞ்சிருச்சு. இப்போ பேக்கப் கோட் இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ஆத்தன்டிக்கேட்டர், இது வந்து அடுத்த வீடியோவில் இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம், ஓகேங்களா? இப்படி நீங்கள் செக்யூர் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு இதுலேயும் உங்களோட ஜிமெயில் ஐடியை யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த இப்போ நான் உங்களுக்கு இருங்க, சைன் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன். இப்போ சைன் அவுட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஜிமெயிலு, இது வந்து க்ரோம். நான் வந்து இது கூகுள் க்ரோமில் பண்ணுறேன். இப்போ லாக் அவுட் பண்ணிட்டேன், திருப்பி ரீலாகின் பண்ணி பார்க்குறேன். இதில் எடுத்துக்கும், ஏன்னா நம்ம எல்லாம் கான்ஃபிகர் பண்ணதுனால இதில் எடுத்துக்கும், ஆத்தன்டிகேட் பண்ணிக்கும் ஜிமெயிலில். ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம க்ரோமில் இது மோசிலா ஃபயர்ஃபாக்ஸில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், இதெல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. பாஸ்வேர்ட் போடுறேன், டோன்ட் சேவ். பார்த்தீங்களா, இப்போ வந்து ஃபோன் ஆத்தன்டிகேஷன் கேட்குது. இப்போ நம்ம இது வந்து என் ஃபோனுக்கு ஆத்தன்டிகேட் வந்துருச்சு. நான் இப்போ ஓகே கொடுத்தா இப்போ லாகின் ஆகிடும். இப்போ அனதர் வேவும் இருக்குது. அனதர் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ கூகுள் ஆத்தன்டிகேட்டர் நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இதை வந்து எப்படிங்கிறது லேட்டர் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கெட் வெரிஃபிகேஷன் கோடு மொபைல். நம்ம எந்த மொபைலுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அதுக்கு எஸ்எம்எஸ் வரும் கூகுள்லேருந்து. இப்போ நான் அதுக்கு கொடுக்குறேன். எஸ்எம்எஸ் இன்னும் வரல. எஸ்எம்எஸ் வந்திருக்கு, இருங்க. 6-7 இப்போ லாகின் ஆயிடுச்சு. ஸோ இப்படி நம்ம அக்கௌண்ட்டை நம்ம செக்யூராக வச்சுக்கலாம். பாஸ்வேர்டு இல்லாமல், இப்போ பாஸ்வேர்டு மட்டும் இல்லாமல், இப்போ வந்து இந்த இது மூலயமா ரெண்டு தடவை ஆத்தன்டிகேட் பண்ணுவோம் உங்கள் அக்கௌண்ட்டை. அப்போ தான் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போக முடியும். இதேமாரி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.